முதலாவதாக இருக்கக்கூடிய ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்று வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பிறகு ஏறி கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அதே நினைத்து நல்ல நாளை கூட குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையும் நல்ல பேரையும் நல்ல சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். இரண்டாம் எண்காரர்களுக்கு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளாகவே இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தாரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படலாம், சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம், வரவேண்டிய விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். மூன்றாம் எண்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுகிறது. இந்த ஆண்டு ஐந்தாம் எண்ணில் ஆரம்பித்து ஆறாம் எண் என்ற கூட்டுத்தொகையில் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய நாள் என்பதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக வரக்கூடிய நாட்களும் காணப்படுவதுதான் விசேஷம். சுபகாரியத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சித்திரை ஒன்று ஆரம்பித்த இன்றைக்கே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். நான்காம் எண்காரர்கள் சித்திரை ஒன்றில் பெரிய அளவு ஏற்றத்தை பெறக்கூடிய எண்காரர்கள். நான்காம் எண்காரர்கள் மனதில் இருந்த பாரம் குறையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாம் எண்காரர்களுக்கு தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று நல்ல செய்திகள், அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நாள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். குடும்பத்தாருடன் சில இடத்துக்கு செல்வதோ அல்லது உறவினர்கள் வருவதோ சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆறாம் எண்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ஆறாம் எண்காரர்கள் மிக கவனம். ஞாபக மறதியாலோ தவறு விழுவதோ ஏற்படலாம். வண்டி வாகனம் செலுத்துகின்ற சமயத்தில் போன் பேசுவதை மட்டும் இன்று தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ படிப்பு சம்பந்தப்பட்ட செய்திகள் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் ஓய்வாக எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டான நல்ல நாள். ஏழாம் எண்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மன அழுத்தம் தீர்வது எல்லாம் நிச்சயமாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எட்டாம் எண்காரர்களுக்கு தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது புத்தாண்டு அன்று நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மனதில் இனம் புரியாத ஒரு பய அமைப்பு ஏற்படும். வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்ட அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஒன்பதாம் எண்காரர்களுக்கு தைரியமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அசை ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் நன்மையும் அனுகூலத்தையும் தரும். Thank you.